டு போன் ஹீட்டர் சேனல். நம்ம சேனல் பேர் மாற்றிட்டோம், போன் ஹீட்டர் நம்ம சேனல் பேர். மஷ்ரூம் 65 பண்ண போகிறோம். இப்போ வந்து மஷ்ரூம் 65 மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மசாலா ரெடி பண்ணுறது ஃபஸ்ட்டு அம்மிக்கல்ல கழுவி எடுத்துக்கலாம். லைட்டாக சின்ன டஸ்ட்லாம் இருக்கும், லைட்டாக கழுவி அவ்வளோதான். மிளகு அரைச்சி எடுத்துக்கலாம் அம்மிக்கல்ல. மல்லி அரைச்சிக்கலாம். மல்லி பவுடர், சீரகம் அரைச்சிக்கலாம். கரம் மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பூ, பட்டை, ஏலக்காய், ஜாதிபத்ரி, அது இல்லாமல் நட்சத்திர சோம்பு வச்சுருக்கோம். கரம் மசாலா ரெடி பண்ணிட்டோம், அது தனியாக வச்சுக்கலாம். இஞ்சி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம், அரைச்சிக்கலாம் இஞ்சி. பார்த்தோம்னா கண்ணு வந்து அடிச்சு நைட்டு பண்ணுவோம். பல் பூண்டு, வெள்ளை பூண்டு, காஞ்ச மிளகாய் கரைச்சி ஆட்டிடுவோம். கொத்தமல்லி புதினா லைட்டாக அலசி எடுத்து வச்சுக்கலாம். காளான் கழுவியாச்சு, இப்போ எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் அவ்வளோதான் ஆளு. அழகு முட்டை பசங்க மஷ்ரூம் 65 தான் பண்ண போகிறோம். இப்போ மஷ்ரூம் 65 தேவையான மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம போட்டுட்டு அதை ரெடி பண்ணிடுவோம். ரெடி பண்ணிவிட்டு கடைசியாக மஷ்ரூம் போட்டு நல்லா ஊற வச்சு கரெக்டாக ஒரு 3 மணி நேரம் ஊற வச்ச அப்புறம் நம்ம கரெக்டாக ஆயில் பாயில் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ மஷ்ரூம் 65 எப்படி பண்ணுறது, என்னென்ன மசாலா போடுறதுன்னு பார்த்துடலாம். 1/2 கிலோ காளான் வச்சுருக்கோம், அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். 10 கிராம் மிளகு, அம்மிக்கல் ஆட்டி வச்ச மிளகு. கரம் மசாலா 5 கிராமு. பூ, பட்டை, ஏலக்காய், ஜாதி பத்திரி இஞ்சி வச்சுருக்கோம். மல்லி 10 கிராம், சீரகம் 10 கிராம், கஸ்தூரி மேதி சின்ன கட்டு, இஞ்சி 25 கிராம், பூண்டு 25 கிராம் போடுறோம். பூண்டு 25 கிராம் ஆட் பண்ணுறோம். இந்த அளவு கரெக்டாக இருக்கும், நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க, கரெக்டாக வரும் உங்களுக்கு. சில்லி வந்து கரெக்டாக 20 கிராம் போடுறோம். 20 கிராம் போட்டால் கரெக்டாக இருக்கும். யூஸ்வலாக 15 கிராம் போட்டாலும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் 20 கிராம் போட்டுக்கோங்க, அது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மைதா 50 கிராம், 1/2 கிலோ காளானுக்கு 50 கிராம் மைதா, 20 கிராம் சில்லி பேஸ்ட்டு, கஸ்தூரி மேதி, தேவையான உப்பு, மல்லி 10 கிராம், கரம் மசாலா கரெக்டாக 5 கிராம், மிளகு 10 கிராம், மல்லி 10 கிராம், இஞ்சி 25 கிராம், பூண்டு 25 கிராம். இதுதான் தேவையான அளவு. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம். மைதா 50 கிராம், அரை கிலோ காளான் போட்டுக்கலாம். லைட்டா கொத்தமல்லி போடணும் ஃப்ளேவருக்காக, லைட்டா போடணும். லெமன் போட்டுக்கலாம் கடிச்சா.
தயிர் போட்டுக்கலாம். தயிர் போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது போட்டு வச்சுருந்தேன், இது வாஷ் பண்ணிவிட்டு நம்ம 65 வறுத்து போட்டுக்கலாம். ஓகே ஓகே. அது அது இப்போ லைட்டாக எள்ளு போட்டுக்கலாம், கிப்சியாக இருக்கும் லைட்டாக. இப்போ சட்டி வச்சுக்கலாம், சட்டி காஞ்சப்பறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம், மஷ்ரூம் 65 போட போகிறோம். எண்ணெய் நல்லா தரமாக நல்லா சூப்பராக காஞ்சிச்சு. அந்த சமயத்தில் நான் வந்து காலை வந்து மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம், கரெக்டாக ஒரு ஹாஃப் அன் அவர் நல்லா ஊறிடுச்சு. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஒரு 3 மணி நல்லா ஊற வைங்க, நல்லாயிருக்கும். காளான் பொறுத்தவரை மசாலா நல்லா கெட்டியாக போடுங்க, கெட்டியாக போட்டால் மட்டும்தான் ஊறும் போது என்ன ஆகணும், அந்த காளான் தண்ணி விடும், அப்போ ரொம்ப அந்த மசாலா தண்ணி மாதிரி ஆயிரும். கொஞ்சம் கெட்டியாக போடுங்க, கெட்டியாக போட்டால் கரெக்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ காளான் போட்டுக்கலாம். பக்கத்தில் அடுத்த வாட்டி கூட இன்னும் சிங்கிள் இதில் அப்படின்னு டவுர் போட்டுக்கோங்க. இது விளக்கு மட்டும் வச்சுடுங்க. கடைசியாக காளான் 65 முடிச்சிட்டோம், காளான் 65 முடிச்சிட்டோம். டேஸ்ட் பண்ணிடலாம், ஒரு பீஸ் எடுப்போம். வாய் வர ஊறுது, எடுக்கும் போதே மனமாக இருக்குது. அது சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த அரோமா, அந்த ஸ்மெல்லு பயங்கரமாக மூக்கில் ஏது பயங்கரமாக இருக்குது. வாயில் போட்டோடனே நல்லா ஜூஸியாக பயங்கரமாக இருக்குது. காளான பொறுத்தவரையும் நல்லா ட்ரை பண்ணிடுங்க, ஏன்னா நீங்கள் ஆயில் ஃப்ரை பண்ணி போடும் என்ன ஆகணும், அதுலேயே கொஞ்சம் லைட்டாக தண்ணி போகிற மாதிரி நமத்து போகிற மாதிரி நல்லா எவ்வளோ ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணிக்கோங்க. டேஸ்ட் வந்து இந்த அம்மிக்கல் அரைச்சது பயங்கரமாக இருக்குது, வெறித்தனம் பங்கமாக இருக்குது டேஸ்ட்டு. நீங்கள் இதேமாதிரி முடிஞ்சு அம்மிக்கல்ல அரைச்சி ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை முடியல அப்படின்னா வீட்டில் இருக்கிறத நான் மிக்ஸியில் வச்சு ஆட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்வலாக ஓன் மசாலா யூஸ் பண்ணுங்கள், கடையில் வாங்கி எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. ஓன் மசாலா ப்ரிப்பரேஷன் பண்ணிங்கன்னா சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும், செம்மையாக இருக்கும். நீங்கள் இதே ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வித்தியாசம் வீடியோ மீட் பண்ணுவோம். பாய் பாய் பாய். ஓகே.